தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீண்ட நாட்களாக வந்து பாராமெடிக்கலுக்கு ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராசஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது, பேரலாக வந்து பாராமெடிக்கலுக்கு அப்ளிகேஷன்லாம் கொடுத்து அந்த டேட்டும் முடிஞ்சிருந்தது ஏற்கனவே. இப்போ அடுத்த ப்ராசஸ் பாராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிறது. அந்த மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிற அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 16ஆம் தேதியான நேற்று நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த மாணவர்களாக தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா தெரியாத மாணவர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இரண்டாவது என்னென்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் போயிடுங்க, TN Medical Selection.in அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த வெப்சைட்டில் உள்ளே போயிடுங்க. ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பிஎம்சி கோர்சஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், அதே போல் நர்சிங் ஃபார் உமன், DGNM இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பேசிக், பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி இந்த மாதிரி நிறைய லிங்க் இருக்கும். உங்களுக்கு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுடைய ரேங்க் லிஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2022-2023 செஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பாராமெடிக்கலோட ரேங்க் லிஸ்ட் அந்த ஹோம் பேஜ், அந்த ஹோம் பேஜ் இந்த PDF பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுது. ஸோ அதை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ரேங்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இது யார் செக் பண்ண முடியும்? பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் பண்ணவங்க மட்டும் தனியாக அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸுக்கு அப்ளை பண்ணவங்களாம் எப்படி செக் பண்ணுறதுனா அதே போல் அந்த லிங்க் சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்குள்ளே போயிடுங்க. உள்ளே போனீங்கன்னா அவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குரிய ரேங்க் லிஸ்ட்டுடைய PDF ஃபார்மெட் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுமிதா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப் அப்படியே எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு ரேங்க்கில். ஸோ சஃப்னா அப்படின்னு சொல்கிற BCM ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 199.5 எடுத்து அவங்களும் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே கங்க்ராட்ச். ஸோ ஏன்னா ஒரு படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்கில் ஃபஸ்ட்டு ரேங்க் அப்படின்றது வர்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும். நிறைய மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அது சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிரமங்களையும் தாண்டி இன்றைக்கி எடுத்திருக்கிறேன்னா மிகப்பெரிய அவங்களுக்கு கங்க்ராட்ச், நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி ஓரளவு எலிஜிபிலிட்டி அந்த லிஸ்ட்டில் வந்த எல்லா மாணவர்களுக்குமே வந்து வாழ்த்துக்கள். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் 58104 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு டிகிரிக்கு மட்டும் நான் சொல்கிறது. ஸோ இது இல்லாமல் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, போஸ்ட் பேசிக் நர்சிங் இருக்குது, எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் முக்கியமாக என்னென்னா டிகிரிக்கு அப்ளை பண்ணவங்க சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கும் பண்ணியிருப்பாங்க, டிப்ளமோக்கும் சேர்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் டிகிரி மட்டும் நான் சொல்கிறது வந்து 58104 ஸ்டூடெண்ட்டு டோட்டலாக வந்து நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள், உங்கள் டோட்டல் மார்க் எவ்வளோன்னு பாருங்கள், உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்குங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்படி என்னன்றதை டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்று நீங்கள் செக் பண்ணுங்கள். ரேங்க் லிஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னென்ன நடக்கும்ன்றதை தனியாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.